அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். 3 வருடங்களின் பின்னர் 2024 4,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் மேலும் வலிவடையும் பட்சத்தில் அடுத்த வருடமும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மேலதிக நிதி ஒதுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அலரி மாளிகையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மேல் மாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். 2,320 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இதன்போது நியமனம் வழங்கப்பட்டதோடு ஜனாதிபதி அடையாள ரீதியில் சிலருக்கு நியமனங்களை வழங்கி வைத்தார். இந்த வருடத்தில் சுமார் 4,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு பின்னரே இந்த நியமனங்களை வழங்க முடிந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2024 இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மைக்கான அறிகுறிகள் காணப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் 2.2% மிதமான பொருளாதார வளர்ச்சியை காட்டுவதாக உலக வங்கி மேலும் கணித்துள்ளது. 2022 இலங்கை எதிர்நோக்கிய பாரிய பொருளாதார வீழ்ச்சியின் பின்னரே இந்த நிலைமையை காண முடிவதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் நாட்டில் இன்னும் உயர் வறுமை, வருமான சமத்துவமின்மை மற்றும் தொழிலாளர் சந்தை பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் இருந்தபோதிலும் தற்பொழுது முன்னைய நிலைமைகளை ஒப்பிடும்போது இந்த நிலைமை ஆரோக்கியமாக இருப்பதாக உலக வங்கியின் தற்போதைய வளர்ச்சி மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 வாரங்களுக்கு மேலாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மீண்டும் April 24 நாடாளுமன்றம் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் இந்த வாரம் 2 நாட்கள் மட்டுமே கூடியிருந்த நிலையில் 2 வாரங்களுக்கு மேலாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று முதல் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜால் பல்கலைக்கழக புவியியற்துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் உள்நில பகுதிகளின் பல இடங்களில் வெப்பநிலை வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வெப்பச்சலனம் காரணமாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னரும் காலை 7 மணிக்கு முன்னரும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. ஆனாலும் இம்மழை அதிகரிக்கும். வெப்பநிலையின் பாதிப்புகளை தற்காலிகமாக தணித்து குறுகிய காலத்திற்கு மட்டுமே சௌகரியமான வானிலையை உருவாக்கும். எதிர்வரும் செப்டம்பர் வரை வெப்பநிலை இருந்தபோதிலும் உயர்வாகவே இருக்கும். எனவே அதிகரிக்கும் வெப்பநிலை வெப்பநிலை தொடர்பிலும் எச்சரிக்கையாக மக்கள் இருப்பது சிறந்தது. அதிகரித்த வெப்பநிலையை கருத்தில் கொண்டு எமது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வது உசிதமானது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முயற்சிகளினால் ஏற்பட்ட குறுகிய கால பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு விடுபட்டுள்ளதாக நிதிராயாங்க அமைச்சர் சகான் சிறிமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களால் பொருளாதாரம் வலுவடைந்து பலன் கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்பத்தில் மக்களிடமிருந்து பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்தன. அரசாங்கம் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டதால் பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். எவ்வாறாயினும் பொருளாதாரம் வலுவடைந்து வருகின்றது. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தற்போது பலனளிக்க ஆரம்பித்துள்ளதாக நிதிராயங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கிளைப்பதற்காக காவல்துறையினரால் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று பிற்பகல் கைலவல் வீதியின் விஜயராம பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஏற்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பிணையில் வைக்கப்பட்டுள்ள போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ வெளிநாடு செல்வதற்கு அனுமதியளித்து கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு 2023 மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பிரசங்கம் செய்த குற்றச்சாட்டில் போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 3 நாடுகளில் நடைபெறவுள்ள மத சொற்பொழிவுகளில் பங்கேற்பதற்கு கோட்டை நீதிவான் தில்லிணக்க மகிவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 500 இளைஞர்களுக்கு அதிபர் நிதியத்தின் ஆதரவுடன் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த கருத்தை அவர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மனிதவளம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதன் ஒருங்கிணைப்பை செய்து வருகின்றது. அத்தோடு இதற்கான செலவை அதிபர் நிதியம் ஏற்பதுடன் இந்த பயிற்சியானது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைகளை இலக்காக கொண்டது. இலங்கை ஹோட்டல் பயிற்சி கல்லூரியின் பாடநர்களுக்கு இளைஞர்கள் வழிநடத்தப்படுவதுடன் ஹோட்டல் துறையின் வேலைவாய்ப்பை குறிக்கோளாக கொண்டு
இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இளைஞர்கள் நேரடியாக வேலைகளுக்கு வழிவகுக்கும் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பாடநெறிகளுக்கும் அனுப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மற்றும் மீண்டும் பெறும் பயணிகளுக்காக விசேட தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி வெளிமாகாணங்களுக்கான சிறப்பு தொடர்ந்து சேவைகள் இடம்பெறும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்குமே எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை விசேட தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி, பெலியத்த, கண்டி, மாத்தரை, ஹெட்டன் மற்றும் பதுளை ஆகிய பகுதிகளுக்கு விசேட தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. ராகலை குளத்தில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த சடலமானது நேற்று ராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெல்மார் மேற்பிரிவு குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிதக்கும் குறித்த சடலம் பெண்ணொருவரின் சடலம் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குளத்தில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை கையப்படுத்தினார்கள். மேலும் நோரலியா மாவட்ட நீதிவான் ஸ்தலத்துக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். குறித்த நபர் குளத்தில் பாய்ந்து உயிரிழந்தாரா அல்லது அந்த நபரை எவராவது கொலை செய்து குளத்தில் தள்ளி சென்றார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். மேலும் மரண விசாரணைகளின் பின் சடலம் வைத்திய பரிசோதனைக்காக நோரலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மூதூரில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நபரொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறிய நிலையில் ஒரு குழுவினரால் நேற்று அதிகாலை மேற்படி நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மூதூர் ஈச்சிலம்பட்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இறங்குதுறை பகுதியிலேயே இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இறங்குதுறை பகுதியைச் சேர்ந்த 35 வயதிலே நபரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் ஈச்சிலம்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொலையுடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஈச்சிலம்பட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மருதாணி மற்றும் தெமட்டகொடி தொடருந்து நிலையங்களுக்கிடையில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை இலங்கை தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதனால் பிரதான தொடருந்து மார்க்கத்தின் போக்குவரத்து நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாகோ நோக்கி பயணித்த தொடருந்தே தடம் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் கடந்த சில காலமாக நிலவி வரும் நிதி நெருக்கடி காரணமாக அதனை விற்பனை செய்வதற்கான விலை மனுக்களை கோர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் சிறிபால டி செல்வா இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு குத்தகை வசதியின் கீழ் 4 புதிய விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான தீர்மானம் தொடர்பிலும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்புடன் தேவையான புதிய விமானங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தரை வெளிகம பிரதேசத்தில் மதுபோதையில் வீட்டுக்கு வந்த நபரொருவர் தனது மனைவியால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாத்தரை வெளிகம கொஸ்கேன பிரதேசத்தினை சேர்ந்த 42 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இவர் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மனைவியை தாக்கியதால் வீட்டில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு போதையில் வந்து மனைவியை தாக்க முயன்ற போது மனைவி தனது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து வீட்டின் முன் உள்ள மின்கம்பத்தில் கணவரை கட்டி போட்டு தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலின் போது மயக்கமடைந்த அவர் வெளிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. மின்கம்பத்தில் கட்டப்பட்ட கயிற்றில் சிக்கி மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னாரில் 9 வயது சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் வவுனியா வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார். மன்னார் தலைமன்னார் பகுதியில் 9 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் 55 வயதிலே நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். உடல்நல பாதிப்பு காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் கடந்த வியாழக்கிழமை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று புதன்கிழமை காலை குறித்த சந்தேக நபர் வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார். அவரை தேடும் பணியில் சிறை காவலர்களும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.